என் அன்பிற்குரிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். மே மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை, வைகாசி விசாக திருநாள். இந்த நாள் பல காரணங்களால் சிறப்பு பெற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த சமயத்தவர்களாகிய நாங்கள் குறிப்பாக இந்த நாளை முருகனுக்கு உரிய சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம். அதற்கு என்ன காரணம் என்றால், ஆறுமுக பெருமான் அவதரித்த நாள் இது என்று பேசப்படுகின்றது. அசுரர்களை வதம் செய்வதற்காக சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் பறந்ததாகவும், அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையிலே விழுந்து 6 தாமரை மலர்களிலே 6 அழகிய குழந்தைகளாக உருக்கொண்டதாகவும், அந்த 6 குழந்தைகளையும் உமாதேவியார் அன்பு கரங்களால் ஒன்றாக அணைத்த பொழுது அந்த 6 குழந்தைகளும் 1 குழந்தையாக உருப்பெற்றதாகவும் அந்த நாள் இந்த வைகாசி விசாக திருநாள் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு புராண கதை இருக்கிறது. அதனால் அந்த 6 பெருமான் அவதரித்த இந்த நாள் சிறப்பு பெற்று இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முருகனை வழிபட்டால் முருகன் ஞானத்துக்குரிய கடவுளாக சொல்லப்படுவதன் காரணமே இதுதான். விசாக நட்சத்திரத்திலே உதித்தவன், விசாக நட்சத்திரம் என்றாலே அது ஞானத்துக்குரிய நட்சத்திரமாக சொல்லப்படுகின்ற ஒன்று. அப்படிப்பட்ட அந்த முருகனை இந்த நாளிலே நாங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் எங்களுக்கு ஞானம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். முருகனை வழிபட்டாலே எங்களுடைய அறிவு பெருகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதுண்டு. அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முருகனை வழிபட்டால், குறிப்பாக கந்த சஷ்டி விரதம் இருந்தால், சஷ்டி விரதங்கள் இருந்தால், முருகனுக்குரிய எந்த விரதத்தையாவது அனுட்டித்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மிக விரைவிலே கிடைக்கும் என்பது ஒரு பெரும் நம்பிக்கை. அந்த வகையில் இந்த வைகாசி விசாக நாள் கூட எங்களுக்கு ஒரு உவப்பான நாளாக இருப்பதை யாரும் மறக்க முடியாது. காலையிலே எழுந்து நீராடி ஒரு வேளை உணவை விடுத்து, இல்லை என்றால் 2 வேளை உணவை விடுத்து, இல்லை முடிந்தவர்கள் 3 வேளை கூட உண்ணாமல் இருந்து முருகனை வழிபட்டால், எங்களை வருத்தி அவனை வழிபடுகின்ற பொழுது அந்த அடியார்களுக்காக அவன் இறங்கி வருவான் என்பது ஒரு பெரும் நம்பிக்கை. முருக பக்தர்களை கேட்டீர்களாய் இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், எதையுமே கேட்டவுடன் தரக்கூடிய ஒரு கடவுள், அற்புதமான கடவுள் முருகன் என்று. மற்ற கடவுளரை போல அல்லாது, முருகன் உடனடியாகவே இறங்கி வந்து எங்களுக்கு அருள் செய்வான் என்று பேசுவார்கள். அப்படிப்பட்ட முருகன் நோய்களை நீக்குவதிலே வல்லவன், எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இல்லாமல் செய்துவிடக்கூடிய ஒரு வல்லவன். அப்படிப்பட்ட முருகனுக்கு மாத்திரம் இந்த வைகாசி விசாகம் சிறப்பானது கிடையாது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஈழத்திலே இருந்து வந்தவர்கள், அங்கே இந்த வைகாசி விசாகம் புத்த பெருமானுக்கு உரிய ஒரு சிறப்பான நாளாக பௌத்த மத மக்களாலே வழிபடப்படுகின்ற ஒன்று. புத்தர் அவதரித்தது இந்த நாளில், அதே போல போதி மரத்தடியிலே அவர் ஞானம் பெற்றதும் இந்த நாள் என்று பேசுவார்கள். சித்தார்த்தன் என்ற இயற்பெயர் கொண்ட புத்த பெருமான், பிறப்பிலே அவர் ஒரு இந்துவாக இருந்தவர், பின்னால் அவருடைய போதனைகளை வைத்து அவரை பௌத்தமாக ஒரு மதத்துக்கு தலைவனாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் கூட இதுதான், இந்த வைகாசி விசாகம். இந்த நாளை நாங்கள் தவற விடாமல், நாங்கள் எத்தனையோ பாவங்களை செய்திருக்க கூடும், எத்தனையோ கர்ம வினைகள் எங்களை சூழ்ந்திருக்க கூடும், எங்களை துன்பத்தில் அவை ஆழ்த்தக்கூடும். ஆனால் அவற்றில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமா இருந்தால் முருகனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு இந்த நாள் எங்களுக்கு காலம் தந்த ஒரு வரமான நாளாக கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டம், இப்பொழுது நாங்கள் எல்லோருமே கடந்து கொண்டு இருக்கின்ற காலம் மிக கடுமையான ஒரு சோதனை காலம். நோய் பிணி இந்த உலகத்தை வாட்டி கொண்டு இருக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் முருகனுக்குரிய ஒரு திருப்புகள் இருக்கிறது. அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகளிலே ஒரு திருப்புகள் இருக்கிறது. அந்த திருப்புகளை மந்திர திருப்புகள் என்றே பேசுவார்கள். அது எதற்காக என்றால், அந்த திருப்புகளிலே அத்தனை சக்தி இருப்பதாக பேசப்படுகிறது. நோய்களை குணப்படுத்துகின்ற ஆற்றல் கொண்ட அந்த திருப்புகள் மந்திர திருப்புகள் என்று புகழோடு பேசப்படுகின்ற இந்த திருப்புகளையே இந்த வைகாசி விசாக திருநாளிலே முருகனிடம் நாங்கள் பாடி வேண்டிக் கொண்டால் எங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் விலகக்கூடிய ஒரு பெரும் நம்பிக்கையோடு கூடிய நாளாக இது இருக்கும். அந்த திருப்புகள் எது என்று பாருங்கள். அநேகமாக உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றாகத்தான் இது இருக்கும்.
இருமல் ரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீ இழிவு விடாத தலைவனி சோகை இழுகள மாலை இவையோடே பெருவயிறு இழை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாயே என்று கேட்பார் அருணகிரிநாதர். இந்த பிறவியில் மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய அத்தனை பிறவிகளிலும் இந்த நோய்கள் என்னை வாட்டிவிடக் கூடாது. இருமல் ரோகம் முயலகன் வாதம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை விதமான நோய்களும் என்னை வாட்டாமல் நீ என்னை காக்க வேண்டும் முருகா என்று பாடுவார் அருணகிரிநாதர். பிறவிகள் தோறும் என்னை நலியாத, இந்த பிறவி மாத்திரமல்ல இனி வரக்கூடிய அத்தனை பிறவிகளிலும் என்னை அது வருத்தக்கூடாது. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உறைமுகில் ஊர்தி தருதிரு மாதின் மணவாளா ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளை என்று திருத்தணியிலே இருக்கக்கூடிய முருகனை புகழ்ந்து போற்றி பாடிய இந்த திருப்புகள் இன்றைக்கு இந்த உலகம் இருக்கின்ற நிலையிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய உடல் இருக்கின்ற நிலையிலும் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து. அந்த இறைவனை விட சுக்குக்கு மிளகி மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று பேசுவார்கள். அந்த சுப்பிரமணியனுடைய பாதத்தை பற்ற எங்கள் கையிலே கிடைக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாக திருநாளை நாங்கள் தவற விட்டு விடாமல் விரதம் இருந்து எங்கள் வேண்டுதல்களை அவனிடம் சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அந்த விரதத்தை பின்பற்றி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.